வணக்கங்க நம்ம வீடியோ பார்த்துட்டு ஒரு ஸ்டூடண்ட்ஸ் டவுட் கேட்டிருக்காங்க அது என்ன டவுட்னா அவங்களுக்கு மிஸ்டேக் அதிகமாக வருதா எப்படி வந்து கம்மி பண்ணலான்னு கேட்டிருக்காங்க எப்படி கம்மி பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்பீடு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஏபிசி ஒரு 20 லைனாவது அடித்து பாருங்கள் ஒரு அரை பேஜாவது அடித்து பாருங்கள் அடித்து பார்த்துட்டு அடுத்ததில் வந்து ஸ்பீடு கன்டினியூ பண்ணுங்கள் உங்களுக்கு ஏபிசிடி நல்லா அடிக்க அடிக்க உங்களுக்கு மிஸ்டேக் வந்து கம்மியாகும் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பீடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மார்ஜின் ரிலீஸ் பண்ணி அடிக்கிறது இல்லை பேக் ஃபேஸ் யூஸ் பண்ணி அடிக்கிறது இப்போ பேக் ஃபேஸ் வந்து யூஸ் பண்ண உங்களுக்கு வந்து டைம் ரொம்ப அதிகமாக எடுக்கும் ஐயோ டைம் ஆகுதுன்னு அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் மிஸ்டேக் வந்து அதிகமாக பண்ண ஆரம்பிப்பீங்க அதெல்லாம் இல்லாத பார்த்துக்கோங்க அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீடு அடிக்கும்போது ஃபர்ஸ்டில் இருந்தே பார்த்தீங்கன்னா ஸ்பீடு கொண்டு வருவீங்க அப்படி வேண்டாம் அடிக்கடிக்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதாவது வர ஸ்பீடு எடுத்துகிட்டு வாங்க ஸ்லோவாக ஆரம்பித்து வர ஸ்பீடாக எடுத்துகிட்டு வாங்க ஃபஸ்ட் பேரகாப் கொஞ்சம் நார்மலாக மிஸ்டேக் இல்லாத அடிங்க அடுத்தடுத்த பேரகாப்லேருந்து ஸ்பீடாக அடித்து 10 நிமிஷத்துக்குள்ளே முடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இது ஃபுல் ஸ்டாப்க்கு அப்புறம் டபுள் ஸ்பேஸு ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்சில் இதெல்லாம் வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க அப்புறம் எப்படி பார்த்தீங்கன்னா மிஸ்டேக் குறைக்கலாம் அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து உங்கள் ஸ்பீட் பேப்பரில் டைப் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இதில் இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 1.5 லைன் பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்பீட் பேப்பரில் 1 லைனாக முடியும் அடுத்து 1.5 லைன் பார்த்தீங்கன்னா 2 லைனாக முடியும் இதெல்லாம் பண்ண இதை கவனிச்சிங்கன்னா இந்த மார்ஜினில் வர மிஸ்டேக்லாம் கொஞ்சம் குறைக்கலாம் டைம் உங்களுக்கு வந்து இப்போது 10 நிமிஷம் நீங்கள் ஸ்பீட் அடிக்கிறீங்க அப்படின்னா 9:45 நம்ம டைம் வரும் அப்போ நமக்கு வந்து நம்ம டைமுக்குள்ளே அடிச்சிருவோம் அப்படின்னு நீங்கள் அந்த பதற்றம் இல்லாத மிஸ்டேக் அடிக்கலாம் அப்போ டைம் எப்படி சேவ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மார்ஜின் ரிலீஸ் பண்ணி அடிக்கிறது இந்த ஐஃபோன் போட்டு அடிக்கிறது இதெல்லாம் வந்து வராத இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பெல் சவுண்டை கரெக்டாக கவனிக்கணும் அப்போ பெல் சவுண்டு வந்து எப்போ வரும் உங்களுக்கு 1.5 லைனில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெல் சவுண்ட் கேட்கும் பெல் சவுண்ட் கேட்டு 4 லெட்டர் அடிக்கலாங்க அப்போ பெல் சவுண்டு வரதுங்கிற அப்பயே நீங்கள் வந்து கவனமாக கவனிக்க ஆரம்பிக்கணும் அப்போ அந்த 4 லெட்டருக்குள்ளே ஒரு வேர்டை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு பாருங்கள் அடுத்தது ஐஃபோன் போட்டு மடக்கி கீழே கண்டிப்பாக அடிக்காதீங்க அந்த மாதிரி அடிக்கிற போது இருக்காது நீங்கள் ஒரு ஸ்பீடை இப்போ வந்து ஒரு 4 ஸ்பீடு ஒரு நாளைக்கு அடிக்கிறீங்க அப்படின்னா அதில் ஒரு ஸ்பீடு டைம் வைக்காத ஒரு மிஸ்டேக் கூட வரக்கூடாது அப்படின்னு நினச்சி ஒரு ஸ்பீடை வந்து அடிச்சு பாருங்கள் கண்டிப்பாக மிஸ்டேக் குறையும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு 4 ஸ்பீடு அடிக்கிறீங்க அப்படின்னா அதில் வந்து உங்கள் மேம் ஒரு ஸ்பீடு திருத்துறாங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்பீடு திருத்தி பாருங்கள் அதுலேயுமே வந்து மிஸ்டேக் குறையும் நான் வந்து என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறேன் அவங்க மிஸ்டேக் குறைக்கிறாங்க இப்போது இன்னும் வந்து இல்லை எனக்கு டைமும் வரல மிஸ்டேக்கும் அதிகமாக வருது அப்படின்னா சின்ன சின்ன வேர்டை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் பெரிய வேர்டை கொஞ்சம் ஸ்லோவாகவும் டைப் பண்ணி பாருங்க மிஸ்டேக் குறையும் டைமும் கொஞ்சம் சேவ் ஆகும் இதெல்லாம் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நான் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடியே போட்டிருக்கணும் சாரி கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கு என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் போகிறாங்க இல்லைங்களா அவங்கள கொஞ்சம் பார்த்துக்கிட்டு அடுத்தடுத்த வீடியோ போட எனக்கு லேட் ஆகுது கண்டிப்பாக டவுட் இருந்தால் கேளுங்க நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன் இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் இருக்கிற 10 நாளில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி நல்ல ரிசல்ட் வாங்கலாம் ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க கண்டிப்பாக சொல்கிறேன் தேங்க்யூ